நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தில் சொன்ன இந்த சும்மா இரு அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்துக்கிட்டு அதை எப்படியாவது தன்னிட்ட செயல்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக முயன்று பார்க்குறான். மனசில் எந்த எண்ணாலையும் தோன்றாமல் சும்மா இருக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி பார்க்குறான். எத்தனை முயன்று பார்த்தாலும் அவனால் சும்மா இருக்கவே முடியல. சும்மா இரு அப்படிங்கிறது உட்பொருள் அவனுக்கு விளங்கிக்கிட்டத மாதிரியும் தெரியல. இதுக்காகவே அவன் ரொம்ப பல விதமான மகான்களையும் ஞானிகளையும் அவன் சந்தித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இறுதியாக ஒரு வாழும் ஞானியை பார்த்து சும்மா இரு அப்படிங்கிறத எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்குறான். அந்த ஞானியும் கூட அவனுக்கு சும்மா இருங்கிறத வந்து செயல் எதுவும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது, மனசில் ஏற்படுற அனுபவத்திலிருந்தும் மனபந்தத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னோ விளக்கமெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. எத்தனை விளக்கத்தை அவர் சொன்னப்போ கூட இவனோட மனசு அப்படியே நிறைவடையாமையே இருந்துகிட்ருக்கு. அவனும் பல விதமான விளக்கத்தை கூறி அவனுக்கு ஒன்றும் வழங்கின மாதிரி ஒன்றும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறாரு, அவனை அப்படியே ஒரு ஆத்தங்கரைக்கு குளிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. ஆத்தங்கரையில் நின்றுக்கிட்டு உனக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நல்லா தெரியும் சாமி அப்படிங்கிறான். சரி இப்போ இந்த ஆற்றுல குதிச்சு நீச்சல் வச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. அவனும் ஆற்றோட ஓட்டத்தை எடுத்து நீச்சல் அடிக்கிறதுக்கு போகிறான். தொடர்ந்து ஆத்தோட போக்குக்கு எதிராகவே நீச்சல் அடிச்சுட்டு ரொம்ப களைச்சி போயிருக்கிறான். ஞானி அவனை இப்போ பார்த்து நீ நீச்சல் அடித்து நிறுத்திக்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. அவனை நிறுத்திக்கிட்டான். ஆத்தோட இயக்கம் இப்போ அவனை ஒட்டு மொத்தமாக ஆத்தோட போக்குக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. ஆத்தோட போக்கோட கொஞ்சம் தூரம் போயிட்டு அவன் அப்படியே கரை ஏறி வரான். இப்போ இளைஞனை பார்த்து இளைஞன் வந்து அந்த ஞானிக்கிட்டே வந்துடுறான். இப்போ ஞானி வந்து இப்போ கேட்குறாரு, இப்போ உனக்கு சும்மா இரு அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்களே சாமி புரியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நீ ஆற்றோட ஓட்டத்தை எதிர்த்து நீச்சல் அடிக்கிறதுங்கிறது இந்த இயற்கையோட ஓட்டத்தை எதிர்த்து நீ செயல்படுறது தான், அதனால நீ களைச்சி தான் போவ, அப்படி தானே நீ களைச்சி போன அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஆமாம் சாமி, நான் ஆற்றோட இயக்கத்தை எதிர்த்து போனப்போ ரொம்ப தான் களைச்சி போயிட்டேன் சாமி அப்படிங்கிறான். உன்னோட இயக்கத்தை நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு ஆற்றோட இயற்கையான இயக்கம் உன்னை அப்படியே இழுத்துட்டு போச்சு தானே, அதுதான் சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ தான் அந்த இளைஞரோட மனசில் வந்து ஏதோ ஒரு பொறி தட்டுன மாதிரி இருந்தது. இந்த சும்மா இரு அப்படிங்கிற உள்ளார்ந்த பொருளை இப்போ தான் அவன் வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டான். இந்த மாதிரி தான் இந்த ஆற்றோட போக்கும் நம்மளோட மனசோட போக்கும் ஒன்று தான். இயற்கையான இந்த ஆற்றோட போக்குக்கு எதிராக நம்ம நீச்சல் அடிக்கிறதும் மனசுலேருந்து வெளிப்படுற எண்ணங்களை எதிர்த்து செயல்படுறதும் ஒன்று தான் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடணும். எந்த நிலையில் நம்ம செயல்பாட்டை நிறுத்திக்கிறோமோ அப்போவே இந்த இயற்கையோட இயக்கம் நம்மளையும் தன்னோட சேர்த்து இழுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு போயிடுது. ஆற்றோட இயக்கான ஓட்டம்தான் சும்மா இரு அப்படிங்கிறத தன்னுக்குள்ளார தானே உணர்ந்துக்கிட்டான் அந்த இளைஞன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள